இந்த வைதிக பார்ப்பனர்கள் வரலாற்றில் எப்பவுமே ஆபத்தானவர்கள் கிடையாது. அவங்க முட்டாள்கள், அவங்க ஒன்றும் தெரியாது. அடுத்த கட்டமாக என்ன இருக்குதுங்கிறது அவங்க உணர முடியாது. நேரடியாக தீண்டாமை அனுபவிப்பாங்க, நேரடியாக தீண்டாமை கொண்டாடுவாங்க, நேரடியாக பார்ப்பனியத்தை பேசுவாங்க. ஆனால் பார்ப்பனிய செல்வாக்கு அடுத்த தலைமுறைக்கு தள்ளிக்கிட்டு போனதில் வைதிக பார்ப்பனர்கள் பங்களிப்பு வரலாற்றில் கிடையவே கிடையாது. அவர்கள் மூடர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ வரலாற்றில் யார் பார்ப்பனியத்தை இத்தனை நூற்றாண்டுகளாக எதிர்ப்பு புத்தரிலிருந்து மற்ற இடத்துலேருந்து மாறி மாறி தள்ளி தள்ளி கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் பார்ப்பனியத்தில் முற்போக்கான தோற்றம் வைக்கிறவர்களே அதை செய்திருக்கிறார்கள். அரசியல் கண்ணோட்டம் தான் செஞ்சுருக்கிறான தவிர வைதிக பார்ப்பனர் செய்ததில்லை. நீங்கள் அரசியலில் சாணக்கியம் எடுத்துக்கிட்டாலும் அதுதான். நீங்கள் யாரை மனு எடுத்துக்கிட்டாலும் அவர் அரசியல் கண்ணோட்டம் உள்ள வைதிக பார்ப்பனர் கிடையாது. அப்போ அரசியல் கண்ணோட்டம் கொண்ட பார்ப்பனர்கள் வரலாறு நெடுக பார்ப்பனியத்துக்கு பேராபத்து வருகிறது என்பதை முன்கூட்டி உணர்ந்து அதை சட்டமாக்குவது, சட்டத்துக்குள்ளே போந்து குழப்புவது, தத்துவத்தை குழப்புவதுங்கிற வேலையை யார் செஞ்சுருக்கிறாங்கன்னா, சமூகத்தில் முற்போக்காக தன்னை காட்டி கொடுக்குற பார்ப்பனர்களே செய்திருக்கிறார்கள். இந்த கால்டுவெல்லுக்கு எதிராக அவர் நிறைய திராவிடம்ங்கிற கான்செப்டை தமிழ்நாட்டில் யார் தெரியுமா மிக தீவிரமாக எடுத்தாங்க? அன்னைக்கு இருந்த பெரிய பார்ப்பன ஜாதி வரி சங்கராச்சாரியம் எதிர்க்கல. சங்கராச்சாரியா தான் தெரியாது, அவன் என்ன தெரியும்? சங்கராச்சாரிக்கு குழப்பம் தெரியும், போற பப்ளிக் கை பிடிச்சிருக்கு தெரியும். இப்பவே அப்படின்னா அப்படி இருந்திருப்பாங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, யார் எதிர்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, கால்டுவெல்லோட இந்த காலத்தை தாண்டி மொழியை சமஸ்கிருதத்திலிருந்து பிரித்து தமிழை தனியாக நிப்பாட்டி தமிழ் ஒரு தனித்தமிழ் கொண்டதுன்னு கால்டுவெல் நிறுவிட்டாரு. அதில் அச்சம் கொண்ட தமிழர்கள் பெருமை கொள்ளலங்க, அதுக்கு பார்ப்பனர்கள் அச்சம் கொண்டார்கள். அறிவாளிகள் யார் அது பெரிய அளவு அச்சம் கொண்ட தெரியுமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு கொண்டாடிய பாரதி. என்ன வேஷம்? இங்கே தமிழ் வேஷம். தமிழை போல் தமிழே உனக்கு ஒரு தீங்கு என்றால் அப்படி துள்ளவர். தமிழ் உணர்வு பேசுவதன் பின்னால் அவன் ஜாதி உணர்வு மட்டும்தான் இருக்கும், தமிழர்களுக்கு எதிரான கண்ணோட்டம் இருக்கும். அதுக்கு பாரதி ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாரதி சொல்கிறாரு, பாரதியோட தமிழ் பாடல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தமிழ் தமிழுக்கு ஒரு தீங்கு என்றால் அவ்வளவு தான் அப்படிங்கிறாரு. தமிழே அப்படின்னு கொந்தளிக்கிற இந்த உணர்வெல்லாம் பாரதி பேசுகிறார் இந்த நூற்றாண்டு முதல்ல. ஆனால் அந்த பாரதி கிட்ட தமிழ் பற்றெல்லாம் பெருசாக இருக்கும், தமிழுக்கு ஒரு தீங்குன்னா கொந்தளிப்பார். தமிழை எதோட வைத்து பாரதி தலைமையில் வச்சு கொண்டாடுறான்னா, ஆங்கிலத்தோடு பொருத்தி. ஆங்கில திணிப்பு தமிழ் மீது வந்து விட்டது. ஆங்கிலம் என்ன உனக்கு இதுவா, ஆங்கில மொழியோட தமிழ் சிறப்பானதுன்னு பாரதி ஆங்கிலமா தமிழான்னு கேட்கும்போது தமிழன் பொங்கி வர்றாரு. அப்படியே பாரதி அப்படியே நீங்கள் டிசால்வ் அப்படியே நிப்பாட்டிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு பாரதி கிட்ட ஆங்கிலமா தமிழான்னு கேட்டால் தமிழ் எனது மூச்சுன்னு பொங்கிய பாரதி கிட்ட தமிழா சமஸ்கிருதமானு கேட்டு பாருங்க. அப்படியே அப்படியே பயங்கர கொடூரமாக மாறுறாரு பாரதி. தமிழ் ஆங்கிலத்தை விட சிறந்ததுன்னு மீச முருகன பாரதி தமிழா சமஸ்கிருதமானு கேட்டால் அப்படியே குலையிறார். என்ன பண்ணுறாரு, தமிழ் சிறந்த மொழி தான், ஆனால் அது எந்த மொழியினால் சிறப்பாக இருக்கிறது என்றால் அது சமஸ்கிருத கலப்பினால் தான் மேன்மை பெற்றது அப்படின்னு எழுதுறார். யாரு? குடிமி வச்சவர் இல்லை, நாமம் போட்டவர் இல்லை, பூநூல் போட்டவர் இல்லை. பூநூலை கழுட்டி குடிமியை கட் பண்ணி மீசை வைத்துக் கொண்டு புரட்சிகர பாரதின்னு இன்னைக்கு வரைக்கும் முக்கி முக்கி பேசுகிறாங்களே அவர் தான் அதை கண்டிக்கிறார். சொல்கிறார் மொழியை, மொழி எப்படி பார்க்குறாரு, பார்ப்பனர்கள் தமிழை ரொம்ப விரும்புவாங்க. மற்ற மொழியோட பேசும்போதெல்லாம் யாம இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவதும் காணோன்னு சொன்னிய பாரதி, இப்போ சமஸ்கிருதம் முட்டி ஐயா விதி விளக்கு கொடுக்குறேன் இது வரைக்கும் ஒன்றும் கேட்கல. அது தலைவர் பெரியார் தான் கேட்டார். அன்னைக்கு நீதிக்கட்சி ஆரம்பித்த போது பார்ப்பன அல்லாத இயக்கம் ஆரம்பிக்க போது எந்த வைதிக பார்ப்பனரும் எதிர்த்து ஒருத்தம் கூட பதிவு பண்ணலது. கோயிலில் மண் அடிக்கிறவங்க, சாமி கும்பிட்றவங்க, பூணூல் போட்டவங்க, குடிமி வச்சவங்க, அவங்களுக்கு தெரில. இது பார்ப்பனியத்தை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தி பார்ப்பனர் அல்லாத சாதாரண மக்களை கூட அரசு அதிகாரத்துக்கு கொண்டு வந்துடும்ங்கிற நீண்ட காலத்தை சிந்திக்கிற புத்தி ஒரு வைதிக பார்ப்பனர் கிடையாது. அவங்க நேரடியாக திண்டாமையை அனுப்பிப்பாங்க, நேரடியாக பார்ப்பாங்க, தள்ளி நில்லும்பாங்க, கிட்ட வராதம்பாங்க, கோயிலுக்குள்ள வராதம்பாங்க, எல்லாமே வெளிப்படையாக இருக்கும். அவங்களுக்கு அடுத்து சிந்திக்க தெரியாது. ஆரியர் ஆரியர் ஆரியர்னு தன் கவிதையை முழுக்க கற்றை முழுக்க பொங்கி பொழுங்க ஆரிய நாடு ஆரியரும் நர சூரியரும் பொங்கி பொங்கி எழுதின பாரதி ஒரு இடத்தில் கூட திராவிடர்ங்கிற வார்த்தை பயன்படுத்தல. ஆரியரை கொண்டாடி பேசி பாரதி, மாறாக அதற்கு பதில் அதுக்கு ரிலேஷனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஆரியர் பேசின பாரதி திராவிட பயன்படுத்தல, தமிழன் தமிழன் சொல்லு, தமிழன் தமிழன் தான் பேசுறாரு. இதேதான் இன்னைக்கு ஏன் திராவிடன் பேசல, அது ஆரியத்திற்கு அடிப்படையில் வேட்டு வைப்பது என்பதனால் சுப்பிரமணிய பாரதி ஒன்று ஆரியம் ஆரியர் அப்படின்னு கொண்டாடி பயங்கரமாக கொண்டாடி பேசுகிற பாரதி இன்னொரு புறத்தில் திராவிடம்ங்கிறத போகிற போக்கில் கூட ஆதரிக்கலைங்கிறது மட்டுமல்ல, ஆரியத்துக்கு இணக்கமாகவும் ஆரியத்துக்கு நெருக்கமாகவும் தமிழை தான் ப்ரொமோட் பண்ணுறார். தமிழன் தமிழன் தான் சொல்கிறார். ஏன் திராவிடத்தை இருக்கிறார், திராவிடம் என்பது ஆரிய எதிர்ப்பு குறியீடு அப்படின்னு உறந்தார் பாரதி. என்னைக்கு திராவிடங்கிற வார்த்தையை பாரதி பயன்படுத்துகிறேங்க,
அவர் எங்க பயன்படுத்துறாருனா, நீதி கட்சி தலைவர்களை கேவலமாக திட்டுவதற்கு மட்டும், திராவிட கட்சிகள் என்ற போலி பெயர்களை கொண்ட அந்த தேச துரோகிகள் போது மட்டும்தான் பாரதி பயன்படுத்துறான். மித்த இடத்துல எல்லாம் ஆதரவான இடத்தில் ஆரியர் தான் பயன்படுத்துறான், மீதி இடத்துல தமிழன் பயன்படுத்துறான். பார்ப்பனர்களுக்கு அந்த வரலாற்று கண்ணோட்டம் எவ்வளவு துல்லியமா இருக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு அவன் தான் பண்ணான். அது மட்டுமல்ல, இன்னொன்னு சும்மா எல்லாம் வந்து யாரையும் நம்ம வந்து தாகூர் எடுத்துங்க, ரவீந்திரநாத் தாகூர். அவன் தமிழ்நாட்டுக்காரன் இல்லை, அவன் திராவிடனும் கிடையாது. அவர் யார், வங்காளத்தில் இருக்கிறார். வங்காளத்தில் பிறந்திருக்கிறார் தாகூர். தமிழ்நாட்டின் பச்சை தமிழனாக இருக்கிற பாரதி, இங்கே இருக்கிற பார்ப்பனர் இல்லாத மக்கள் இருக்கிற தமிழர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்க போட்டது, திராவிடம்ங்கிற சொல்ல போட்டு இழிவாக திட்டி பேசுகிற பாரதி. ஆனால் வங்காளத்தில் இருக்கிற மகாகவி, மகாகவின்னா இந்தியாவில் ஒரே ஒரு மகாகவி தான் அவர், ரவீந்திரநாத் தாகூர் மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. மித்தவெல்லாம் மகாகாவி பாரதியாரெல்லாம். அவர் என்ன எழுதுறா தெரியுங்களா, ரவீந்திரநாத் தாகூர், அவர் வட இந்தியர், வங்காளத்துக்காரர். அவர் என்ன தெரியுமா, கால்டுவெல் இன்ஃப்ளூன்ஸ் எப்படி பண்றாங்க தெரிஞ்சுங்க. அரசியல் கண்ணோட்டம் தான் முக்கியம், நீங்க என்னவா இருக்கிறீங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க திராவிடனா இருக்கிறீங்களா, தமிழனா இருக்கிறீங்களா, ஐயா தான் நேத்து கூட சொன்னாரு, நம்ம ஐயா புகழந்தி ஐயா பேசும்போது சொன்னாரு, தமிழ் பேசுகிற ஐயா நேத்து தமிழ் பேசுகிற எல்லாரையும் சொல்லல, தமிழ் பேசுனா ஐயர் கூட தான் தமிழ் பேசுறாரு, தமிழ் ஒழிகன்னு கெட்ட வார்த்தையில திட்டுறாரு, அவனையெல்லாம் ஒத்துக்க முடியாது. அப்போ என்ன வந்து அதில் வந்து சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற இவங்க இப்படி சொல்றாங்க, ஆனால் தமிழர் அல்லாத தென்னிந்தியாவில் திராவிடரே அல்லாத ரவீந்திரநாத் தாகூர் என்ன போடுறாரு, இவர் எதிர் சொல் போடுறாரு திராவிடத்தை. அவர் என்ன எதிர் சொல் போடுறாருன்னா, அவர் ஆதரவு சொல் போடுறாரு தாகூர். யாரு வட, அவர் என்ன பண்ணா என்ன சொல் போடுறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சு சொல்லுதான், அது திராவிட உத்கல வங்கான்னு ஜனகண மனதில் எழுத்துறாருங்க. சாதாரண எழுதி வைக்கல இருந்தாலும் நீங்க நினைக்கிற மாதிரி 1947 அந்த பாட்டு எழுதப்படலை. பாரதி என்னைக்கு வந்து திராவிட கட்சிக்காரர்கள் இந்த தேச துரோகிகள், திராவிடம் என்பதை தேச துரோகின்னு எழுதிக்கிட்டு இருந்த அதே காலகட்டத்தில் ரவீந்திரநாத் தாகூர் இந்த ஜனகண மனதில் பாட்டு கேட்கல, இந்திய தேசியக்கு தான் அது அப்போ எழுதல, 1910 எழுதப்பட்ட பாடல் அது, அதான் பின்னால் எடுத்து பயன்படுத்துறாங்க. 1910 என்ன எழுதுறா தாகூர் தெரியுங்களா, வரலாற்று கண்ணோட்டம் வேணுங்க, நேர்மை வேணும். நீ சொல்ற மாதிரி திராவிடம்ங்கிறத சொல்ல முடியுமா, வரலாறு இருக்கு, ஆதாரம் இருக்கு. தாகூர் என்கிற மாமேதை நோபல் பரிசு பெற்றவன், அவன் என்ன பண்றான், வங்காளத்தை குறிப்பிடுறான், அதை குறிப்பிடுறான், இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஜனநாயகம் எல்லாரும் சொல்லிட்டு வரான். மாறாக தென்னிந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் சேர்த்து முடிக்கும் போது என்ன வார்த்தை பயன்படுத்துறான்னா, திராவிட உத்கல கங்கான்னு ஒரு வார்த்தையில் தான் சொல்கிறான். எவ்வளோ ஆதாரம் வேணும் உனக்கு, இது வெறும் ஆதாரம் மட்டும் இல்லை, இது ஒரு அரசியல். ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறது, தாகூர் எப்படி பார்க்குறான், பாரதி எப்படி பார்க்குறான் என்பதில் வெறுமனே கவிதையோ வார்த்தையோ ஆய்வும் கிடையாது, அதில் அரசியல் கண்ணோட்டம் இருக்குது.